வெண்தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு காலை வணக்கம் உங்களை அன்புடன் குருஜி நேரத்திற்கு அழைக்கிறோம் குருஜி நேரத்திற்காக தன் நல்வாக்கு சித்தர் சௌதரக் கலை அரசு குருஜி அவர்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் வணக்கம் பொதுவாக வந்து கடந்த முறை சொன்னீங்க இந்த சந்திரகிரகணம் வந்தபோது தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடல்நலம் குன்றியதாக வந்து பல்வேறு சமூக வலைத்தளங்களிலும் வந்தது நீங்கள்தான் அதனுடைய எல்லா ஒரு தீர்க்க இருப்பார் என்று ஒரு நல்வாக்கு சொன்னீர்கள் நிறைய பேர் காரணராக இருந்தது இருந்தாலும் கூட இன்றைக்கும் வந்து பல்வேறு தலைவர்களும் அங்கே வருகையில் இருந்து கூட்டமாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர் வந்து அவர்களிடம் இருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீர்கள் ஆமாம் அதாவது மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியான கலைஞர் அவர்களும் வந்து இந்த மாதிரி மருத்துவமனையில் இருக்கிறது வந்து ஒரு தமிழ் மக்களுக்கே ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது சமூக வலைத்தளங்களிலேயும் சந்திரனுக்கு தான் கிரகணம் சூரியனுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் ஹேஷ்டேக்லாம் கொஞ்சம் ரொம்ப பிரபலமானது ஆனால் கலைஞர் அவர்கள் இன்னும் வந்து மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க அவங்க பூரண நலம் அடையவில்லை ஆனால் நலமடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் செய்தி ஏற்கனவே நானும் கூட ஒரு சில விஷயங்களில் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா சந்திர கிரகணம் ஏன்னா கட அவர்கள் வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவர் அந்த கடகலக்கணத்தின் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் ஒருவருடைய அந்திம காலம் ஒருவருக்கு ஒரு ஒரு செயல் இழப்பு தன்மை ஒருவருக்கு வந்து ஒரு கெடுதல்களான சாதகமற்ற விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கோட்சாரம் என்று நாங்கள் சொல்கிறோம் இல்லையா அதாவது அன்றைய வானில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அவருடைய லக்னாதிபதி கிரகம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி அந்த அமைப்பின்படி இந்த நூற்றாண்டின் மிக நூ மிக நீண்ட கிரகணம்னு சொல்லுவோம் சந்திர கிரகம் சென்ற சென்ற வாரம் வந்தது அந்த சென்ற வாரம் அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் நடந்த அந்த சந்திர கிரகணத்தின் போது கடக கலைஞருடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய உயிர் அவருடைய உடல் இவைகளுக்கு அதிபதியான சந்திரன் வந்து கிரகணத்தால் பாதிக்கப்பட்டார் அப்ப அந்த கிரகணத்தால் பாதிக்கப்படும் போது ஒரு வயதான ஒரு தலைவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதே நேரத்தில் அதே மாதிரி நம்ம அந்த ஜோதிடத்தை கணித்தார் போலவே கிரகணம் நடந்து கொண்டிருக்கும் போதே கலைஞர் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் கிரகணம் நடந்து கொண்டிருந்தபோது அதாவது இரவு நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு கிரகணம் ஆரம்பிதா ஒரு நான்கு மணி நேரம் நீடித்து ஒன்றே முக்கால் மூன்று மூன்று ஐம்பது அளவில் கிரகணம் முடிந்தது அந்த அந்த நடுப்பகுதியான நள்ளிரவு ஒரு மணியைப் போல அதிகாலை ஒரு மணியைப் போல கலைஞர் அவர்கள் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தவர் இங்கேயே கொண்டு வந்த மருத்துவமனையில் வந்து சேர்க்கும் அளவிற்கு பாதிக்கப்பட்டார் நான் ஏற்கனவே சொன்னேன் கலைஞர் அவர்கள் ராஜயோக ஜாதகத்தை கொண்டவர் அவர் மற்ற மனிதர்களைப் போல அல்ல கோடியில் பிறக்கக்கூடிய ஒரு மகாராஜா யோகத்தை கொண்ட ஒரு ஜாதகம் ஒரு ஒரு உன்னதமான பிறவி தான் அவர் அப்போ அவருக்கு வந்து அந்த சந்திர கிரகணத்தில் பாதிக்கப்பட்டது அவருடைய உடம்பு வந்து செயலிழக்க வைக்கப்பட்டது அப்படின்றது இதில் இதில் ஒரு நுண்ணு நுணுக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ن ع சந்திரன் வந்து சென்ற முறை கிரகணம் ஆகும்போது கேதுவால் தான் பாதிக்கப்பட்டார் சந்திரன் முழுமையாக மறைய வைக்கப்படவில்லை கேதுவ ராகு கேதுகளில் ரெண்டு விதங்கள் இருக்குது ராகுவால் ஏற்படுகின்ற கிரகணம் கேதுவால் ஏற்படுகின்ற கிரகணம் அப்போ அந்த ராகுவால் ஏற்படுகின்ற கிரகணம் நான் வரும்போது ராகுதான் வந்து ஒரு ஆழமான முழுமையான இருட்டு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த ராகுவால் நடக்கப்படுகின்ற நடத்த இருக்கின்ற கிரகணம் வரும்போது சந்திரன் முழுமையாக மறைவார் கேதுவால் நடத்த இருக்கின்ற கிரகணத்தின் போது சந்திரன் வந்து ஓரளவுக்கு தெரிவார் கேதுவை செம்பாம்புன்னு சொல்கிறோம் ஓரளவுக்கு இளம் சிவப்பு நேரத்தில் தான் சந்திரன் மறைய வைக்கப்படும் அதுதான் சென்ற வாரம் நிகழ்ந்தது ஆக சென்ற வாரம் நிகழ்ந்த அந்த கிரகணம் வந்து கேதுவால் நிகழ்ந்த அரகுர கிரகணம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவும் கலைஞர் அவர்கள் உடல்நிலை பாதிப்பில் தற்போது நன்றாகவே இருக்கிறார் நான் ஏற்கனவே சென்ற சொன்ன மாதிரி ஒரு நூறாண்டு காலம் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு முழுமையான ஆயுள் காலமாகிய நூறாண்டு காலத்தை அவர் வந்து நிறைவேற்றி காட்டினார் வந்து அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் மகிழும் தான் ஒரு உண்மையான செய்தி ஆனால் கிரகநிலைகள்ன்றது பார்க்க போனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அவர் என்ன தானே இருக்கிறாரு அப்படின்னு அவரையோடு இருக்கிறார்கள் ஆமாம் அவர் என்ன மருத்துவமனையில் தானே இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிற போது இன்னும் வந்து அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ அப்போதெல்லாம் கலைஞர் அவர்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவுகள் நிச்சயமாக ஏற்படும் இந்த அமைப்பு அடுத்த பத்து பதினொன்றாம் தேதிகளில் அடுத்து வர இருக்கின்ற பத்து பதினொன்றாம் தேதிகளில் உலகின் இன்னொரு பகுதியில் வந்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த சூரிய கிரகணம் நம்முடைய இந்திய நாட்டிற்கு தெரியாது அந்த நிலமையில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் சொல்லப்போனால் வருகின்ற ஒன்பதாம் தேதிக்கு ஆரம்பித்து பத்து பதினொன்றாம் தேதிகளில் அடுத்த வாரம் இந்த நேரம்னு சொல்லுவேன் அடுத்த வாரம் வெள்ளி சனி வெள்ளி சனி கிழமைகளில் ஒரு முழுமையான ஒரு சூரிய கிரகணம் என்ன அமைப்பில் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் சொல்லப்போனால் அன்றைக்கு கலைஞர்களுடைய கடக லக்னத்திலேயே கடக லக்னத்திலேயே சூரியன் சந்திரன் அனைவரும் ராகுவின் பிடியில் சிக்கி அன்றைக்கு அமாவாசையாக இருக்கும் அமாவாசை என்று நிலவு முழுமையாக மறையும் ராகுவோடு இணைகிறது சூரியனும் அங்கே கிரகணமாகிறார் ஆகவே வருகின்ற பத்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் கலைஞர் அவர்களுடைய இந்த இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் கலைஞருடைய உடல்நிலையில் கொஞ்சம் இன்னும் முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அவருடைய உட உடல்நிலை கொஞ்சம் சற்று பின்னடைவாகவே இருக்கும் ஆகவே இந்த ஒன்பது பத்து ஆகஸ்ட் ஒன்பது பத்து ஒன்பது பத்து பதினொன்று அந்த மூன்று முக்கிய நாட்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பதினோராம் தேதி கலைஞர்களுடைய உடல்நிலைக்காரம் அதனால் அந்த ஒரு பத்து பதினொன்றாம் தேதி மட்டும் அவர் வந்து கொஞ்சம் சற்று பின்னடைவான ஒரு காலகட்டமாக இருப்பார் வருகின்ற இந்த ஆடிய மாசைக்கு அப்புறம் வந்து அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்க வேண்டும் இந்த பத்து பதினொன்றாம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டம் அனுமதிக்க வேண்டிய அளவிற்கு தான் இது வந்தது ஆகவே கிரகங்கள் என்றைக்கும் வந்து ஒரு இதை நடத்தி காட்டத்தான் செய்கின்றன எல்லா விதமான விதிகளும் எல்லாவிதமான இதுகளுக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை